हाय फ्रेंड्स वेलकम टू कुक विद मी இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். இது வந்து சொரக்காய் கூட்டு. இது வந்து சொரக்காய் கடையல் கடசல் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். ஒரு சொரக்காய் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொரக்காயை வந்து வேக வச்சுக்கிறோம். இது வந்து குக்கர்லலாம் விட வேணாம், உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். அதனால் நம்ம வந்து இழுப்பு சட்டியிலேயே வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது நல்லா சொரக்காய் வெந்துருச்சு. இதுக்கு காரத்துக்கு கொஞ்சமாக நான் வந்து காரப்பொடி சேர்த்துக்கிறேன். இது மட்டும்தான் நம்ம காரத்துக்குன்னு சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி கிளறிக்கங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தாளிப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கால் டேபிள்ஸ்பூன் கடுகு, கால் டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கால் டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். நல்லா தாளிச்சிருச்சு, இந்த கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக கருகப்பில்லை, இதை அப்படியே நம்ம அதில் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து இந்த கூட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. இப்போ நல்ல பூண்டு வந்து கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. இதை அப்படியே அதில் சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா நான் வந்து பாசிப்பருப்பு ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த கூட்டுக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு இந்த பூண்டு தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பருப்பு தான் நிறையா இருக்குது அப்படின்னா பருப்பு தான் இதுக்கு நல்லா இருக்கும். இப்போ கடைசியாக 1/4 கப் தேங்காய், அவ்வளோதான். நம்மளுடைய சொரக்காய் கடசல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை கருகப்பிலை பொடி, தேங்காய் பொடி, பருப்பு பொடி இந்த மாதிரிலாம் வச்சு இது வந்து தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சொரக்காய் வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ டயட்டில் இருக்கீங்க, நான் வந்து நல்லா வந்து வாட்டர் நிறைய கண்டென்ட் உள்ள காய் சேர்த்துக்கணும் அப்படின்னா அதில் வந்து சொரக்காய் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரெக்னென்ட்டோட லேடிஸ்லாம் வந்து நிறைய சொரக்காய் சேர்த்துப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.